சொல்லு. இது என்னன்னு சொல்லுங்க சார். இது சிவரகசியம், சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க. ஊருக்கே தெரிஞ்சது தானே. அதான் சார், இல்லை இது ராஜராஜ சோழனின் லிங்க ரகசியம். நீ சொல்றதெல்லாம் ஃபேக்கா இருக்குப்பா. எது சார் போய்? கடல் பொங்கி வரும்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஓலைச்சுவடியில சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்கன்னு சொன்னப்போ நம்பணுமா? கடலாவது கரையை கடக்கதாவது சிரிச்சமே. கடல் சீறி வந்து சேதாரம் ஆன பிறகுதானே அதுக்கு சுனாமின்னு பேர் வைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்தமான் லேசா செஞ்சாலே எச்சரிக்கை விட ஆரம்பிச்சிட்டோம். கோள்கள் 9ங்கிறத சொல்ல கோயில 9 கிரகங்களை வச்சதும், பூமியின் மையப்புள்ளி சிதம்பரங்கிறத சொல்ல சிவனை ஒரு காலில் நிக்க வச்சு எப்பவோ உலகத்துக்கு சொன்னதும் தமிழன் தான். அதை நம்புறதுக்கு யோசிச்சோம். ஆனா இப்போ நாசா சொல்றப்ப மட்டும் ஏத்துக்கிறோம். ஏன்னா 17 முறை முயற்சி பண்ணி கஜினி முகமது ஜெயிச்சான்னு தான் வரலாறு சொல்றமே தவிர 16 முறை அந்நியன் அடிச்சு துரத்திருக்கோன்னு நம்ம நாட்டோட வீரத்தை சொல்றது இல்லையே சார். செவ்வாய் கிரகத்துல பிளாட் போட்டோன்னு அமெரிக்காக்காரன் சொன்னா அது சயின்ஸ்னும், அங்க போய் சேரவே 1 வருஷம் ஆகும், உயிருக்கு எந்த உத்தரவாதம் இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்லன்னு அட்வான்ஸ் புக்கிங் பண்ண கியூல காத்துட்டு இருக்கோம். ஆனா தமிழன் தான் முன்னோர்கள் வாழ்ந்ததை பத்தி சொன்னா ஆதாரம் கேட்கறது. அவ்வளோ ஏன், இந்த பக்கத்துல இருக்க பத்மநாப சாமி கோயில எவ்வளவு இருக்குன்னே தெரியலங்கிறத பேப்பர்ல படிக்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம ஊர் கோயில ஏன் இருக்கக்கூடாது? இருக்குதோ இல்லையோ மக்கள் நலனுக்காக ஏன் சார் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? இங்கிலீஷ்ல பேசுறவன் எதை செய்ய சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்ய பழகிட்டோம். காரணம், இங்கிலீஷ் தான் எஜுகேஷன் அறிவுன்னு ஆயிருச்சு. எப்ப தமிழ்ல பேசுறதே தரக்குறவா நினைச்சோமோ அப்பவே தமிழோட தரம் போச்சு சார். அதனாலதான் இன்னும் ஜல்லிக்கட்டுக்கும் காவேரிக்கும் போராடிட்டு இருக்கோம்.